ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஜாம் அண்ட்ரட் பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத் எபிசோட் 4 அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க, மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம அக்கீராவும் நிறைய ஜாம்பியாக சுட்டு தள்ளிருக்கான். இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியுது, அது வெறும் ஒரு கேம் தான். இவனும் கேமில் ஜாலியாக சுட்டு தள்ளிருக்கான். இந்த சைடு நம்ம கெஞ்சாவும் சமைச்சின்னு இருக்கான். நம்ம அக்கீராவும் கேம் விளையாடி விளையாடி களைச்சு போயிடுறான். இது நிலைய அவனு சொல்றான், ஏ கெஞ்சோ, நம்ம வீட்லயே கேம்பிங் பண்றதும் நல்லாதான் இருக்குல்ல. இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட பக்கெட் லிஸ்ட் எடுக்கிறான். அதுல அவன் 18th நம்பரை அடிச்சு போட்டுறான். அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம்பிங் பண்ணும், இந்த டாஸ்கை பைப்புள்ள நிறைவேற்றிட்டான்ல, இதனால தான் அவன் அடிச்சு போட்டுடுறான். நம்ம அக்கீரா வந்து ஒவ்வொரு டாஸ்காக கம்ப்ளீட் பண்ணும் போதும் அவன் வந்து ஒவ்வொரு டாஸ்காக அதை அழிச்சுனே வருவான். இவனும் அதெல்லாம் யோசிச்சு இருக்கும் போது நம்ம கெஞ்சாவும் அவனோட சாப்பாடு எடுத்து இவனுக்கு கொடுக்குறான். ஏ அக்கீரா, இந்த சாப்பிடு, இதை பார்த்து நம்ம அக்கீராவும் விடுவானா என்ன? அவனும் எடுத்து சாப்பிட்றான். அவன் வாயில வச்சோன்னே அவ்வளோ ருசி. நம்ம அக்கீராவும் சொல்றான், ஏ கெஞ்சோ, இந்த உலகத்துல எந்த விஷயமே தெரியாம உனக்கு இல்லையா? எதை கேட்டாலும் சூப்பரா பண்ணித்தர, இதனால்தான் பொண்ணுங்க எல்லாமே உன் பின்னாடியே சுத்துதுன்னு நினைக்கிறேன். ஏ சின்ன பையா, இதனால்தான் உன்னால எந்த பொண்ணையும் மயக்க முடியல. உண்மையான ஆம்பளை யார் தெரியுமா? அவங்களுக்கு குக்கிங் பண்ண வரணும். இதை கேட்டோன்னே நம்ம அக்கீராக்கே ஒரு மாதிரியாயிது. அவனும் இவனை கத்த ஆரம்பிச்சிடுறான், ஏய் என்னை பார்த்து என்ன சொல்லிட்டேன், நான் வந்து இதுக்காகவே ஒரு பொண்ணை பிடிக்க போறேன், அதுவும் இன்னைக்கு. இதை கேட்ட நம்ம கெஞ்சவும் அப்படியே கீழே பார்க்கறான். பார்த்தா வெளியில ஃபுல்லாவே ஜாம்பியா இருக்கு, அதுவும் பொண்ணுங்க ஜாம்பி. அதுலயும் ஒரு ஜாம்பி வந்து கொசு விட்டு இருக்கு, அதுவும் பயங்கரமா நாஸ்தி ஆக்கிட்டு இருக்கு அந்த இடத்தையே. இதை பார்த்து நம்ம கெஞ்சவும், இந்த பைத்தியம் வந்து எப்படிதான் ஒரு பொண்ணை பிடிக்குமோ? இவனும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போதான் நம்ம அக்கீராவோட நோட் புக் இவன் கண்டுக்கே மாட்டுது. அதுலேயும் இவன் 100 பக்கெட் லிஸ்ட்டை பார்க்குறான். அதுலேயும் நம்ம அக்கீரா என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா போல. இதை பார்த்து இவனும் உற்சாகமாயிடுறான், இந்த மாதிரி இவனே இதெல்லாம் எழுதி வச்சிருக்கான், அப்போ நான் என்னோட இதுவும் நான் எழுத போகிறேன். இப்படி சொல்லிட்டு அவனும் ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் எழுதி வைக்கிறான். ஏன்னா தலைவனுக்கு வந்து எல்லாரையும் சிரிப்பு ஏற்றணும், ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும், இப்போ தான் அவனோட ஆசையே. அவனும் எழுதினு இருக்கான். இதை பார்த்து நம்ம அக்கீராக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நம்ம கெஞ்சோ வந்து அப்போதான் சொல்கிறான், நீ வந்து என்னை காப்பாற்றிருக்க, நீ ஒண்டி அப்படி என்னை காப்பாற்றலன்னு வச்சுக்கேன், நானும் ஜாம்பியை மாதிரி தெரிஞ்சுன்னு இருப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஜாம்பியை பார்த்தோமே, அதே மாதிரி நானும் ரோடோடாக பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நீ என்னை காப்பாற்றினால நான் வந்து உனக்கு எப்பயுமே துணையாக இருப்பேன். நீ எந்தெந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு பின்னாடி நானும் இருப்பேன். அப்படியா? அப்போனா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு தெரியுமா? நம்ம வந்து ஒரு பெரிய எல்இடியை தூக்கணும், அதுதான் என்னோடய ஆசையே. அதுவும் இல்லாமல் அதை நான் டைரியிலையும் எழுதி வச்சுருக்கேன். இதுக்காகவே இவங்களும் பைக் எடுத்துகிட்டே கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம அக்கீராவும் கேட்குறான், ஆமாம் கெஞ்சோ, நீ வந்து எதுக்கு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும்னு நீ வந்து டிசைட் பண்ண? அதுவா அக்கீரா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிறையவே ஸ்டாண்டப் காமெடியன் ஷோலாம் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஷோவை பார்ப்பேன். இதனால் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே உருவாச்சுன்னு சொல்லலாம். இதனால தான் நான் வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கணும், அதாவது என்னை பார்த்து எல்லாருமே சிரிக்கணும், அந்த இதுக்காக தான் நான் இப்போ பண்ணுறேன். தெரியுமா, இந்த ட்ரீம் வந்து கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நிறைவேறும். இதுதான் என்னோட ட்ரீம், கண்டிப்பாக ட்ரீம் வந்து ட்ரூ ஆகும். இதை கேட்ட நம்ம அக்கீராவும், இவனுக்கே எவ்வளோ பெரிய ட்ரீமா, அப்போனா நம்மளோட ட்ரீம் என்னது இப்படின்னு இவனும் வானத்தை பார்த்து யோசிச்சுன்னு இருக்கான். இவனும் யோசிச்சினே வண்டி ஓட்டுறனா? இதை பார்த்து நம்ம கெஞ்சாவும், ஏ முன்னாடி பாடுறா, வண்டி எல்லாம் பிளாக் ஆகிருக்கு, எப்படி நீ போவ? இதை கேட்டோன்னே தான் நம்ம அக்கீராவே அங்கே பிரேக் போட்டு நிறுத்துறான். பார்த்தா ஜாம்பிகளோட கூட்டமே அங்கே அழிஞ்சு கிடக்குது, அதுவும் இல்லாமல் வண்டி வண்டியாக விழுந்து கிடக்குது. இவங்களால திரும்பவும் போக முடியல, ஏன்னா இவங்களுக்கு எதிரிலேயே தான் அந்த மாலம் இருக்குது. ஆனால் இங்கே நிறையவே அந்த வண்டியெலாம் விழுந்து கிடக்குறனால இவங்களும் அப்படியே நின்று இருக்காங்க. இவங்களும் இப்படியே யோசிச்சுன்னு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு ட்ரக்கு தடுமாறி வந்துன்னு இருக்குது. இப்போ தான் இவங்களுக்கே புரியுது, அதாவது ஒரு ஜாம்பி வந்து அதை ட்ரைவ் பண்ணிருக்கு. தடுமாறி வந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் இல்லாமல் அது அங்கே இருக்க பொருள் வண்டி எல்லாத்தையும் இச்சு தள்ளு வந்து. இதை பார்த்து நம்ம கெஞ்சவும், ஏய் அக்கீரா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் சொல்கிறா டேய், உன்னை நம்பி தானே நான் வந்திருக்கேன். நம்ம அக்கீராவும் அப்போ தான் எங்கேயோ பார்த்துன்னுருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஒரு ரூட்டும் தெரியுது, அது பார்த்தா அண்டர் கிரவுண்ட் ரூட்டு, அதுவும் இல்லாமல் அது மாலை தான் கனெக்ட் பண்ணுது. இதை பார்த்து நம்ம அக்கீராவும் அதை சீரியஸாக பார்த்துன்னுருக்கான். இதை பார்த்து கெஞ்சவும், என்ன இவன் ஏதோ ஒன்று சீரியஸாக பார்க்குறான், ரைட்ரா, இவன் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறான் இப்படின்னு இவனும் புரிஞ்சிக்கிறான். நம்ம அக்கீராக்கும் வேறு வழியே இல்லை, இதனாலேயே ஆகணும். நம்ம புல்லட் பைக் எடுத்துகிட்டு பயங்கர மாசம் அங்கே போயின்னு இருக்கான். இவங்களும் போகும்போதே அங்கே ட்ரக் இருக்குது, இவங்களும் அந்த ட்ரக்கை தான் ஃபஸ்ட்டு டேஷ் பண்ணுறாங்க. இதனால அந்த ட்ரக்கும் அங்கேயே மாட்டிக்குது. இவங்க வரும்போது பின்னாடி ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் நடக்குது, அந்த நெருப்பம் அப்படியே பின்னாடியே வருது. இருந்தாலும் நம்ம அக்கீரா மாசம் அவனோட வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போயின்னு இருக்கான். இவங்களும் அந்த ட்ரக்கு ஜாம்பிக்கிலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமாக ஓட்டின்னு வரும்போது முன்னாடி பார்த்தா ஜாம்பிகளோட கூட்டமே இருக்குது.
இதை பார்த்தா இவங்களுக்கும் என்ன பண்ணணே தெரில. இதனாலேயே அவங்களும் அங்கே விழுந்துடுறாங்க. இவங்களும் அங்கே விழுந்தனால இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதாவது இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் கடவுளே வழி அமைச்ச மாதிரி அங்கே ஒரு ஷட்டரம் இருக்குது. இதை பார்த்து நம்ம அக்கிரா கெஞ்சோ, ஓடுறா, இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அது உள்ளே பூந்து தானே ஆகணும். இவங்களும் அப்படியே ஓடிட்டு வந்து அந்த ஷட்டருக்குள்ளேயும் பூந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஷட்டரை மூடுறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு பின்னாடியே பார்க்குறாங்க. பார்த்தா சில பேர் இங்கே மாட்டின்னு இருக்காங்க. இவங்களும் அந்த ஜாம்பிக்கு பயந்து தான் இங்கே இருக்காங்க போல. அவங்க எல்லாருமே பாவம் போல, அவங்க ஜாம்பியை பார்த்து பயங்கரமாக நடின்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த அங்கிள் நெக்ஸ்ட் லெவலில் பயந்துன்னு இருக்காரு. அங்கே இருக்க பொண்ணுங்க அதுக்கும் மேலே, இது மாதிரி எதுக்கு இந்த ஜாம்பி வைரஸ் பார்வைச்சு, தேவையில்லாமல் என்னோடய வாழ்க்கை போக போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் கல்யாணம் கூட ஆகலை இப்படின்னு அதுவும் போலமின்னு இருக்குது. இதை பார்த்து நம்ம கெஞ்சோ பிளே பாய், அவரும் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர்லாம் சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவாக யோசிக்கணும், அதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமும் நிறைய இருக்குது, பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கும்போது நம்ம இப்பயே நம்ம வாழ்க்கையை இழக்கக்கூடாது இப்படி சொல்லி அங்கே இருக்க ஒவ்வொரு பர்சனோட மூடையும் மாற்றி விட்டுடுறான். இவங்களோட மூடும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுது. இவங்க இருக்கிறது ஒரு மால்னால அங்கே இருக்க ஜூஸு சிப்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அங்கே ஜூஸு சிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. இப்போ தான் நம்ம அக்கிராக்கே புரியுது, நம்ம வாய்னிங் அண்ட் ட்ரைனிங் பண்ணுறோம், அதாவது நம்ம டேட்டிங் தான். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ் வந்து சரக்கு, இதனால் இதுதான் நம்மளுக்கு சான்ஸு இந்த பொண்ணுங்களை மயக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் ப்ரூவ் பண்ணுறேன் நம்ம கெஞ்சோக்கு நான் யாருன்னு. நம்ம கெஞ்சோவும் நம்ம அக்கேராவை பார்த்து பயங்கரமாக பாராட்டி தள்ளுறான், ஏதோ அவன் பெரிய ஆள் மாதிரி, ஏன்னா அப்போ தான் நல்ல இம்ப்ரெஷன் அவங்க முன்னாடி பில்ட் ஆகல. இந்த சைடு அந்த அங்கிளை காட்டுறாங்க, அவரும் ரொம்பவே பயந்து நிற்காரு. இப்போ கூட அந்த பொண்ணுங்களும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுங்களோட பேர் ரீகா, மாக்கி, யுக்காரி. இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் இந்த பொண்ணுங்களில் யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படி என்ன கேட்டிங்கன்னா, நான் யுக்காரியை தான் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்டை கீழே தெரிவிங்க, பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. அந்த பொண்ணுங்களும் இப்போ தான் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வேலை செய்கிறது என்ன தெரியுமா, நாங்கள் வந்து ஏர் ஹோஸ்டஸ் வந்தோம். இதை கேட்ட நம்ம அக்கீரா கெஞ்சோ பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏர் ஹோஸ்டஸ் இதுதான் கேர்ள்ஸோட ஒரு கூலான வேலைன்னே சொல்லலாம். இதெல்லாம் கேட்ட நம்ம பாய்ஸ்க்கும் வைனிங் அண்ட் டைனிங் இதுதான் அவங்களுக்கு தோணுது. இவங்களும் அங்கே ஜாலியாக ட்ரிங்க்ஸு அது இது சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் ஃபுல்லாகவே ஜாம்பி இவங்களை சுற்று போட்டுன்னு இருக்குது. அந்த ஜாம்பியை பயங்கரமாக தட்டுது. இந்த சவுண்டெல்லாம் கேட்டோடனே அந்த கேர்ள்ஸும் ரொம்பவே பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இதை கேட்ட நம்ம அக்கிராக்கும், இந்த ஜாம்பிக்கு கொஞ்ச நேரம் வேலையே இல்லையா என்ன, நான் டேட்டிங் பண்ணும் போது இப்படி கேட்டு விடுவாங்களா என்ன. இதனாலேயே அவனும் யோசிக்கிறான், இந்த பொண்ணுங்களை எப்படி நான் இம்ப்ரெஸ் பண்ணுறது, என்ன பண்ணலாம், நான் வந்து ஏதாச்சும் டாபிக் எடுத்து பேசினா இவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆனால் ஆகலாம். இப்படி சொல்லிட்டு நம்ம பைபிளையும் ஏதோ ஒரு டாப்பிக்கை யோசிக்குது. அவனும் நல்லா யோசிச்சு பார்க்குறான், இருந்தாலும் அவன் மூளைக்கு எதுவுமே எட்டலை. இருந்தாலும் அவனுக்கு ஒன்று தோந்து அவனும் கேட்குறான், ஏய் உனக்கு ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா. இது கேட்ட அந்த பொண்ணும், ஆமாண்டா இந்த சுச்சுவேஷனில் அது ஒன்று தான் குறை, இந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி கொஸ்டின் நான் எங்களுக்கு கேட்பேன். இந்த பொண்ணு சொன்னோன்னே தான் நம்ம அக்கீராக்கே புரியுது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பைத்தியக்காரத்தனமாக எது எதுவும் கேட்டுன்னு இருக்கேன், என்ன நான் இப்படிலாம் எதுக்கு நான் கேட்டுருக்கேன் இப்படின்னு இவனும் யோசனை இருக்கான். சரி நம்ம கெஞ்சோ என்ன பண்ணுறான் அப்படின்னு இவனும் சைடில் பார்க்குறான். நம்ம கெஞ்சோ பார்த்தா ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே நெருக்கமாக பேசின்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம அக்கிராவும் ரொம்பவே யோசனை இருக்கான், இந்த மாதிரி என்னால் ஒன்றுமே பிடுங்க முடியல, இவன் எப்படி அதுக்குள்ளே பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டான், அதுவும் இல்லாமல் பேசுவான்னு பார்த்தா டச்சிங் டச்சிங்லாம் பண்ணிருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம அக்கிராவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் புரியுது, இந்த மாதிரி நம்ம கெஞ்சோ வந்து அழகாக இருக்கனால தான் இவங்க பின்னாடி எல்லாருமே போகிறாங்க போல், அதுவும் இல்லாமல் நம்ம கெஞ்சோ வந்து துரோகின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி என் முதுகு பின்னாடியே குத்திட்டான், என் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான். அப்போ தான் நம்ம கெஞ்சவும் நம்ம அக்கீராவை பார்த்து ஒரு கண்ணடிக்க இவனுக்கு ஏதோ சவால் விட்ட மாதிரி தோந்து. நம்ம அக்கீராக்கும் இப்போ தான் தோந்து, இது வந்து என்னோடய மான பிரச்சனை, நான் வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவேன் இப்படி சொல்லிட்டு இப்போ இப்போல்லாம் ஒரு பீரை ஃபுல்லாக அடிக்கிறா போல. இந்த சைடு அந்த பொண்ணும் நம்ம கெஞ்சோ பார்த்து, ஹேய் நீ வந்து நல்லாவே காமெடி பண்ணுற தெரியுமா, நம்ம கெஞ்சவும் இதுதான் சான்ஸ்னு அவனோட மொத்த ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டு பயங்கரமாக ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணியிருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அக்கீரா தான் குடிச்சு குடிச்சு அங்கேயே போதையிலே மயங்கிடறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம அக்கீராவும் பயங்கரமாக பாத்ரூமில் வந்து வாந்தி எடுத்துன்னு இருக்கான். ஏன்னா பையப்புல அவ்வளோ குடிச்சிருக்கு, எப்படி வாந்தி வராமல் இருக்கும், இவனும் அங்கே வேக்கு வேக்குன்னு வாந்தி எடுத்துன்னு இருக்கான். அப்போ தான் நம்ம யுக்காரியும் முதுகில் தடவி விடுறான், ஏன்னா அப்போ தான் நல்லா வாந்தி வெளில வரும். இப்போ தான் நம்ம அக்கீராக்கே புரியுது, நான் ஒன்றும் தோத்து போல, என் கையில் வந்து ஒன்றுமே சான்ஸ் இருக்குது போல. நெக்ஸ்ட் சீனில் அந்த அங்கிளை தான் காட்டுறாங்க, அவனும் பயங்கரமாக பயந்துன்னு இருக்கான். அவனும் நம்ம மைக்கா கூட தான் இருக்கான். இவரும் அங்கே பயந்துன்னு இருக்காரு. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, இந்த மாதிரி இவர் கையில் ஏதோ ஒரு ஜாம்பி பயங்கரமாக கடிச்சு வச்சிருக்கு. இதனால தான் இவரும் பயங்கரமாக பயந்துன்னு இருக்காரு, ஏன்னா இவர் கொஞ்ச நேரத்தில் ஜாம்பியாகவும் மாற போகிறாரு. அதுவும் இல்லாமல் அங்கேயே அந்த பொண்ணும் இருக்குது, அதுவும் குடிச்சு குடிச்சு அங்கேயே போதையில் பத்துன்னு இருக்குது. அந்த பொண்ணும் புலம்பின்னு இருக்குது, இந்த மாதிரி என்னோடய சேலரி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது,
நான் எங்க போறது இப்போ? அந்த அங்கிளும் ஜாம்பியா மாறிடுறாரு, அந்த அங்கிளும் அந்த பொண்ணை பயங்கரமா கடிக்கிறாரு போல. இதனால அந்த பொண்ணும் பயங்கரமா கட்டது. இந்த குரல் நம்ம கெஞ்சோக்கும் கேக்குது. நம்ம கெஞ்சவும் எழுந்துக்கிறான். அவன் எழுந்துக்கும் போது அவன் மேல ஒட்டு துணி கூட இல்ல. பைய புள்ள என்ன பண்ணிருக்குன்னு தெரியல அந்த பொண்ணு கூட. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம அக்கிரவ தான் காட்டுறாங்க. அவனும் ஒண்ணும் வாந்திதான் இருக்கான். அவனும் வாந்தி எடுத்து இப்பதான் அவனோட உடம்பே கொஞ்சம் நல்லா இருக்கு போல. அப்பதான் நம்ம அக்கிரவ அவன் கேக்குறான், ஆமா நீ வந்து எதுக்கு என் மேல அவ்வளோ கேரிங் காட்டுற? இதை கேட்டு நம்ம இக்காரியும் இந்த மாதிரி நீ நிறையவே குடிச்சிருந்த, அதுவும் இல்லாம நீ அங்க இங்கும் தெரிஞ்சு நின்றியா, எனக்கு பயமா இருந்தது. இந்த மாதிரி நீ எங்கேயாச்சும் போய் இச்சுப்பியா என்னமோன்னு. அதனாலதான் எனக்கு ரொம்பவே கவலையாச்சு, சரி பின்னாடியே வந்தேன். இப்பதான் ஒரு விஷயமே புரியுது, அதாவது நம்ம யுக்காரிக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். அவனோட பேரு ருமான். இதை கேட்டு நம்ம அக்கிராவோட கொஞ்ச நஞ்சு நம்பிக்கையும் உடஞ்சி போயிடுது. நம்ம அக்கிராவும் அந்த பொண்ணை பார்த்து யோசிச்சுருக்கான், இந்த பொண்ணு வந்து எனக்கு அவ்வளோ ஃபீலிங்காக தெரியல, ஆனால் இந்த பொண்ணு ரொம்பவே எனக்காக ஃபீல் பண்ணுது, அதுவும் இல்லாமல் கேரிங்கும் வந்து. இந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல பொண்ணு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்டில் நம்ம கெஞ்சாவும் அந்த பொண்ணை தேடி தான் போயிருப்பா, ஏன்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக கட்டியிருக்கும். இவனும் போகும்போது பார்க்கலாம் அந்த பொண்ணும் ஒரு விதமாக தான் நடந்து வருது. இவனும் கிட்ட போய் பார்த்தாதான் தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து ஒரு ஜாம்பியாவே மாறிட்டு இருக்கு. நம்ம ராய்கா ஜாம்பியோ நம்ம கெஞ்சோ மேல பயங்கரமா அட்டாக் பண்ணலான்னு தாவுது. இருந்தாலும் நம்ம கெஞ்சோ வந்து டாச் பண்ணி தப்பிச்சிடறான். பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு இருக்கு, அது பார்த்தா அது மாட்டிக்குது. இருந்தாலும் அந்த ஜாம்பி விடாம அந்த பொண்ணையும் கடிச்சு வச்சுட்டு அந்த பொண்ணும் ஜாம்பியா மாறிடுது. அந்த ஜாம்பியும் இப்போ நம்ம கெஞ்சோவை பார்க்குது, அதுவும் நம்ம கெஞ்சோவை சாப்பிடலான்னு வருது. இதை பார்த்து நம்ம கெஞ்சவும் ஏய் நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் இப்படின்னு அவனும் யோசிச்சு இருக்கான். அப்போதான் அவனுக்கு ஒரு லக்கேஜ் பேக்கும் கிடைக்குது. அந்த பேக்கு கிடைச்சனால நம்ம கெஞ்சோ பயங்கரமாக அந்த ஜாம்பி அடித்து போட்டுடுறான். இதனால அந்த ஜாம்பியும் அங்கேயே மயங்குது. இப்போ தான் நம்ம கெஞ்சோக்கும் ஒரு விஷயம் புரியுது, அதாவது அந்த ஓல்டு மேன் அக்கிரா இவங்க ரெண்டு பேருமே ஆபத்தில் இருக்காங்க. நெக்ஸ்டில் நம்ம அக்கிரா அண்ட் யுகாரு இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அந்த பொண்ணும் சொல்லுது, இந்த மாதிரி உன்னோட ஜாபை பற்றி எனக்கு நல்லாவே புரியுது, ஏன்னா நானும் ஹேர் ஹோஸ்டஸ் ஜாபை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் இதே மாதிரி தான் நானும் இந்த ஏர் ஹோஸ்டர் ஜாபை பல வருஷமாக பண்ணியிருக்கேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது நாங்கள் தான் பேசஞ்சரை பத்திரமாக பார்த்துக்கணும். அந்த பொண்ணும் அவளோட ஸ்டோரியும் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு தாத்தா வந்து அந்த ஃப்ளைட்டு ஏறினார். என்ன ஆச்சோ தெரில, அந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு, அதாவது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். அந்த தாத்தாவுக்கு என்ன ஆச்சோ தெரில, என்ன பயங்கரமாக கத்திட்டான், ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக ஃபீல் ஆச்சு தெரியுமா? இதை கேட்ட நம்ம அக்கிராமோ இதே மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையும் ஹேர் ஹோஸ்டர் மாதிரி தான், எங்களை அந்த கம்பெனி ஓனர் எப்பயுமே கத்தின்னு இருப்பான். அவ்வளோ சொல்கிறான், ஆனால் இது என்னோடய ட்ரீம் ஜாப், ஆனால் இப்படி கத்துனதுனால என்னோடய மூடே ஸ்மைல் ஆயிடுச்சு தெரியுமா? இதை கேட்ட நம்ம அக்கிராவும் இது வந்து உன்னோட ட்ரீம் ஜாபா? அப்போனா யார் என்ன சொன்னால் நீ ஏன் கவலைப்படுற? அப்போ தான் உன்னோட ஜாப் நீ கண்டினியூவாக பண்ணு, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத, ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் டிசைட் பண்ணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் வரும், ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம தான் வாழணும். இதை கேட்ட நம்ம யுக்காரியும் ஒரு வார்த்தையை சொல்லலான்னு வரா. அப்போ தான் அந்த அங்கிள் ஜாம்பியும் வந்து நம்ம யுக்காரியை பிடிக்குது. இதை பார்த்து நம்ம அக்கிராவும் பயங்கரமாக இழுத்து போட்டு அவனை அடிக்கிறான். இதனால அந்த ஜாம்பியும் படிக்கட்டு வழியாக கீழே விழுந்தது. நம்ம அக்கிராவும் அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்குறான். இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயமே புரியுது, இவன் வந்து லேட் பண்ணிட்டான், அந்த ஜாம்பி வந்து இந்த பொண்ணை கடிச்சு இவளையே ஒரு ஜாம்பியாக மாற்றிச்சு. நம்ம யுக்காரிக்கும் புரியுது, நான் வந்து இப்போ ஜாம்பியாக மாற போகிறேன். இதனாலேயே நம்ம யுக்காரியும் சொல்கிறான், ஏ அக்கிரா நீ வந்து இங்கேருந்து போயிடு, ஏன்னா நான் கூடி சீக்கிரில் ஒரு ஜாம்பியாக மாற போகிறேன், ஏன்னா நான் உன்னை ஜாம்பியாக மாற்ற விரும்பலை. இதை கேட்ட நம்ம அக்கிராவும் ஏய் நீ வந்து என்ன சொல்கிற, நான் வந்து உன்னை விட்டு போகணுமா, அதுவும் இங்கேருந்தா? எப்படி நான் உன்னை விட்டு போகிறது? நீயும் நானும் இப்போ தான் ஒரு புது ஃப்ரெண்டாக மாதிரி இருக்கணும், அதுக்குள்ளே என்னை போக சொல்கிறேன். நம்ம யுக்காரியும் அங்கே விளவாரா. இதை பார்த்து நம்ம அக்கிராவும் அவனோட ஷோல்டரை குத்து அங்கேயே நிப்பாட்டி வைக்கிறான். நம்ம யுக்காரியும் சொல்கிறா, நீ வந்து வாந்தி எடுக்கும் போது எனக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு, ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு வாட்டி ஃப்ளைட்டில் போகும்போது இதே மாதிரி எனக்கும் வாந்தி வந்தது. நான் வாந்தி எடுக்கும் போது நான் வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருந்தேன், அப்போ வந்து ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் என்னோடய முதுகில் தடவி விட்டாங்க. அந்த ஏர் ஹோஸ்டர் வந்து அன்றைக்கி என்னை நல்லாவே பார்த்துக்கினாங்க. அன்னிலேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனும் கிடைச்சிது, இந்த மாதிரி நானும் வளர்ந்தோன்னே அவங்கள மாதிரியே மாறினோன்னு. இதனால தான் இது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் ஜாபாக இருந்தது. இதை கேட்ட நம்ம அக்கிராவும் அழுதுகனே சொல்கிறான், எனக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும். இவனும் இப்படி சொல்லிருக்கும் போது அந்த பொண்ணு நம்ம அக்கிராவை தள்ளி விட்டதா, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது. அந்த அங்கிள் ஜாம்பி வந்து அந்த பொண்ணு மேலே திரும்பவும் கடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஜாம்பியும் அந்த பொண்ணை பயங்கரமாக கடிச்சு வச்சு ஜாம்பியாக மாற்ற ட்ரை பண்ணிருக்கு. இந்த சைடு நம்ம அக்கிராவும் நம்ம கெஞ்ச பக்கம் வந்துடுறான். நம்ம கெஞ்சவும் இப்போ தான் சொல்கிறான், என் கூட இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஜாம்பியாக மாறிட்டாங்க அக்கிரா, இதனாலேயே இவங்க கையில் வேறு எந்த வழியும் இல்லை, இவங்களுக்கும் இப்போ வீட்டுக்கு போகிறது தான் ஒரே ஒரு வழி. இதனாலேயே அவங்க ஆசைப்பட்ட அந்த எல்இடி டிவி, அதாவது அந்த பெரிய டிவி, அதை எடுத்துட்டு அவங்களோட பைக்கில் வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்டில் இவங்களும் அவங்களோட மாடிக்கு வந்துடுறாங்க. இவங்களும் வழக்கம் போல் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்ம அக்கிராவும் அவனோட பெரிய எல்இடி டிவியில் அவனோட கேமையும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறான்.
நம்ம ஐக்கியராக்கும் அப்போ தான் சடன்லி ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி அந்த பொண்ணு கையில் ஒரு ட்ரீம் ஜாப் இருந்திருக்கும், அப்போனா எனக்கும் ஏதாச்சும் ஒரு ட்ரீம் ஜாப் கண்டிப்பாக இருக்கும். இதனாலேயே அவனும் அந்த டைரியில் ட்ரீம் ஜாப்பை பற்றி நோட் பண்ணுறான். அதில் என்ன நோட் பண்ணுறான்னா, நான் வந்து என்னோடய ட்ரீம் ஜாப்பை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், எனக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இப்படி அவன் சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதாக நம்ம சேனலில் வந்து மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன். நான் ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி நடுவில் கேட்டிருப்பேன், அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா இப்போ கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அந்த மூணு பேரில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க, எது எப்படி போதோ இல்லையோ. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.